நேற்று காட்டின ப்ரோமோவை இன்னி தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பொண்ணு ஃபீலிங் இருக்குது, உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா, நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வச்சு ஒரு பீஜியம் போட்டு காதல் வலி விரிக்கிறாங்க பூர்த்திபா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வட்டாங்க. பட் அவங்க அப்படி பண்ண மாதிரியே இல்லை, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் வந்து என்னை பற்றி பின்னாடி ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட விஷயங்களை இவங்க அப்படியே மாற்றி காதல்னு மாற்றிட்டாங்க. அதை கலாச்சி பீம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்கு நடுவில் என்னடான்னு பார்த்தா இந்த நிக்சன் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு காண்டாயிட்டிருக்கான். என்னென்னு பார்த்தா இந்த மாயாதான் இவங்க விசித்ரா அப்படின்னு தனித்தனியாக பேசின விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட சொல்லுது. அங்கே வந்து இந்த பொண்ணு அவ்வளோ கேம் ப்ளே பண்ணல, ரொம்ப அமைதியாக இருந்தது, அதனால தான் வெளியே போயிருப்பா. அண்ட் அது அமைதியாக இருந்தது காரணம் என்னென்னா நிக்சன் கூட இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் இவங்ககிட்ட வந்து அப்படி இன்னும் பயங்கரமாக உன்னால்தான் வெளியே போயிட்டா அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக ஏற்றி விடுது. இவனும் கேட்டு பயங்கரமாக காண்டாகிறான். இவனுக்கு சொந்த அறிவே இல்லையா, இவனுக்கு தெரிய வேணாமா, இவனுக்கே தெரிஞ்சாலும் அதெல்லாம் உண்மை, இவனால் தான் போயிருக்கு. அண்ட் இவன் போயிருந்தால் அவளால் தான் போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வெளியே வந்தால் தான் தெரியும், பட் இருந்தாலும் உள்ளே கேட்டு காண்டாயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் காலையிலே ஆகிடுச்சு. காலையில் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உன்னை போல ஒரு டாஸ்க் நடந்தது. இந்த டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக மாறி இருப்பீங்க. அந்த மாதிரி மாறும்போது எந்த இயல்பும் உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்தது, நீங்கள் இருக்கிறதுலேருந்து மாறதுல என்ன கஷ்டமாக இருந்ததுன்னு கேட்டாங்க. கேட்டுருந்து உடனே வந்து நிக்சன் வந்து நான் விசித்ரா மாதிரி பொண்ணு நல்லா இருந்தது, எனக்கு ஒரு மாறி நல்லா இருந்தது அப்படின்னு நல்லபடி ஆரம்பித்தாலும் நடுவில் வந்து இவங்க வந்து இங்கே ஒன்று பேசுவாங்க, டக்குனு வந்து போடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்கே சிரித்து பேசி ஹக் பண்ணிவிட்டு அங்கே வந்து இவளை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்க பின்னாடி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேசினான். அவங்க நான் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாட்டம், இவங்க கேரக்டர் எடுத்து பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது பட் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி தான் இவன் பேசுகிறான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் கூல் சுரேஷ் இது பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு அவங்க எதை சொல்லியிருந்தாங்க. அவர் ட்ரெஸ்ஸு கேட்டால் தரல, அப்புறம் அழுகு ட்ரெஸ் போட்டிருந்தார், அண்ட் கத்துறது ரொம்ப காமெடியாக இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் அதை பெரிய விஷயங்களாக எடுத்துக்கல. அண்ட் அவர் வந்து அர்ச்சனா மாதிரி பண்ணது வந்து நான் அந்த பொண்ணோட ஒரு வீக்னஸ் மட்டும் எடுத்து பண்ணிட்டணும் அப்படின்னு எனக்கே தோணுது, அதாவது நேற்று நம்மளே சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார், எனக்கே தோணுது பட் அதுக்கு தான் சரி, பட் இந்த பொண்ணுக்கு நிறைய திறமை இருக்குன்னு நினச்சேன் ஆனால் என்ன இருக்குன்னு எனக்கே தெரில அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதாவது நல்லா போகிற மாதிரி போய் எல்லோரும் ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றத்தை சொல்லி ஒன்றத்தங்களை காயப்படுத்துகிறாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நான் அமைதியாக இருக்க கேரக்டரே கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் இவரது வந்து பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது, செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதேமாதிரி எப்படி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கை கொடுத்து பாராட்டுற மாதிரி பண்ணாங்க. சரவணம் வைக்கிறவோ அப்படியா சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அப்படி இல்லைன்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சாலும் டபுளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும், பிக்சர் சாப்பிட்டுக்க அப்படி உட்காந்துறது. அதுக்கப்புறம் அவர் வந்து ரவீனா மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி எல்லோரும் பாராட்டாங்க நீங்கள் ரவீனா மாதிரி நல்லாவே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பூர்ணிமாவாக பண்ண மணி வந்து எனக்கு வந்து பூர்ணிமாவாக பண்ணது ரொம்ப இந்த சில விஷயங்கள்ல கஷ்டமாக இருந்தது. நான் வந்து சண்டை இருந்தால் இருக்க மாட்டேன், இவங்க சண்டை இருந்தாலும் சரி நல்லது இருந்தாலும் சரி அங்கே வந்து ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் ஒரு மாதிரி அப்படி மீன் பண்ணி தான் இவர் சொல்லிட்டு இருந்தார். அவங்களும் அது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாயா வந்து நான் விஷ்ணுவாக பண்ணது எப்படி இருந்ததுன்னு பற்றி பேசாதேன், பூர்ணிமாவை சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில், பூர்ணிமா அப்படி கிடையாது, அவங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு காம்போ இருக்கும், அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு சண்டைகள்லாம் போட்டிருந்தாங்க. இவனுங்க வந்து என்ன எனக்கு கஷ்டமாக து அப்படின்னு அந்த இயல்புல எனக்கு பார்த்துக்க கஷ்டமா இருந்ததுன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லாம அந்த டாஸ்கே மாத்தி எல்லாரும் எல்லாரோட வஞ்சத்தை கொட்டிக்கிறது யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு, உங்களெல்லாம் எப்படி தோணுச்சு? இந்த உன்னை புலர்வன் டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த நிக்சன் வந்து விசித்ரா மேம் கிட்ட சொல்றான், நீங்க என்ன ஐஷு பண்ணதுக்கு நான் தான் காரணம் சொல்றீங்க, நானும் அப்படி ஒன்றும் பண்ணல அப்படின்னு இவங்க சொல்ல, நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னீங்க கேட்டா உங்ககிட்ட யாருப்பா சொன்னேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக, நீங்க சொன்னது நானே கேட்டேன் அப்படின்னு போது, ஆமா நான் சொன்னேன் அது உன்னால் தான் போனா, நான் அதை உங்ககிட்டயே சொல்லுவேன், அப்பயே நீங்க ஃபர்ஸ்ட் இல்லை நீ இப்போ இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சண்டைகள்லாம் போட்டாலும் அவங்க வந்து இந்த பேர் உன்னால் தான் போனாங்க, எனக்கு வந்து அவங்க நிறைய கேம் பிளான் பண்ணாங்க ஐஷு அப்படிலாம் சொன்னாங்க, எனக்கு அப்படி தெரியல அப்படி ரொம்ப தெரியலன்னா வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் இவன் கோவப்பட்டு கத்துறான், அவங்க கத்துறாங்க. அப்புறம் அப்படி பார்த்தா நீங்கள் தான் அர்ச்சனை வைக்கிறீங்க, அர்ச்சனை வெளியே போனால் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற தேவையில்லாத ஒரு கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வரான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே தெரியல, இவனுக்கு அப்படி தெரியுது போல சரி வெளியே போய் பார்த்துக்கலாம்பா அப்படின்னும் போதும் இவன் தேவையில்லாமல் எழுந்து போய் கத்தி, இனிமேல் உங்களை விசித்ரா மேம்லாம் கூப்பிட முடியாது, உங்களை விசித்ரா தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க போனாங்கன்னா நீங்கள் போனாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு வரான். அதுக்கு என்ன பண்ணி ரவுடி மாதிரி பண்ணேன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போது இவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியும். அதாவது இந்த ஐஷு பொண்ணு வெளியே போனவாச்சு இவன் திருந்தவன் பார்த்தா இன்னும் அந்த ஐஷு பொண்ணோட கதையை வச்சு சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ தான் ஒழுங்காக பண்ணால் ஒரு டாஸ்கில் நல்லா இருக்கான்னு பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல.
அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மெமரி டாஸ்க் வருது, இந்த ரீபேமெண்ட் டாஸ்க்கு. அதில் வந்து இந்த விசித்ராவும் அர்ஜுனும் வந்து நிற்கிறாங்க, பட் அவங்களுக்கு மட்டும் ஓட் பண்ணி அவங்களை வெளியே எடுத்துறாங்க. அதுக்கு சில பல காரணங்கள் வந்து சிலர் உண்மையாக சொன்னாலும் சிலர் இவங்க வேணான்ற மாதிரி தோணி தான் அவங்களை வெளியே எடுத்தாங்க. அதுக்கு விசித்ராவும் அர்ஜுனும் இப்போ தான் புரியுது எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்பயும் டார்கெட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வந்து அப்போ நீங்கள் வந்துடக்கூடாது எதுக்கு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு அவன் பேசுகிறான். என்னென்னு தெரியல, லைட்டாக சைக்கோ ஆகிட்டு போகிறானா இல்லை இவங்க மட்டும் டார்கெட் பண்ணுறானா, நிறைய விஷயங்களை மண்டையில் ஏற்றிட்டு இது மாதிரி பண்ணுறது எல்லாமே அவனோட கெரியருக்கு பாதிப்பாகும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு அதில் ஜெயிச்சிட்டும் வந்துட்டாங்க அதிசயமாக ஹவுஸ்மேட்ஸ். அது ஜெயிச்சிட்டு வந்த பிறகும் இந்த மாயா சும்மா இல்லாமல் எல்லாரையும் நீங்கள் டாஸ்க் ரொம்ப போராக இல்லாண்ணிங்க அப்படின்ட்டு இந்த பூர்ணிமாவை ஏற்றி விடுது. அதாவது செலக்ட் ஆன பூர்ணிமா, விஷ்ணு, விக்ரம், மணி அண்ட் ரவீனா இவங்க எல்லோரும் ஒழுங்காக விளையாடினாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லிச்சு இந்த பூர்ணிமா. சொல்லும் போது அதுக்கு வந்து கேட்டுச்சு, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா யாராவது ஒருத்தர் உள்ளே போயிருப்பாங்க, அதாவது இந்த டாஸ்க் ஒழுங்காக முடியலனா இந்த அஞ்சு பேர்த்த விட்டு யாராவது ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது. இதை ஒரு டாஸ்க்கு எடுத்துருக்கலாம், யாராவது நாமினேட் பண்ணியிருக்கலாம், நான் போயிருந்தால் தான் பண்ணியிருப்பேன், நீங்களும் அப்படி பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு ஒழுங்காக பண்ணவும் மனசையும் இந்த மாயா பொண்ணுக்கு எடுத்துகிட்டு இருக்கு. அதாவது விஷ்ணுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் பேசவும் மணி சேர்றான், இல்லை அதுக்கப்புறம் நம்மளை நம்பவே மாட்டாங்க இன்னொரு டாஸ்க்கில் அப்படின்னு மணி சொல்லியும் அவங்ககிட்ட வாதாடிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து, நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க, ஏன்னா என் மேலே ஒருத்தவங்க ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அதை நான் முன்னாடி உடைக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறான். இது எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே வச்ச ட்ரஸ்ட்டை உடைக்கூடாது கூட தெரியல, இதுங்களாம் என்ன ஜென்மங்களோ அப்படிதான் எனக்கு தோணுது. அண்ட் எப்படியும் இந்த டாஸ்க்லாம் முடிய, அண்ட் அடுத்தது கேப்டன்சி டாஸ்க் வருது. ஏன்னா இங்கே ஒஸ்ட்டாக பண்ணவங்க பெஸ்ட்டாக பண்ணவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கூல் சுரேஷ், தினேஷ் அண்ட் நிக்சன் அப்படின்னு இவங்க மூணு பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களும் ஒரு கேப்டன்சி டாஸ்க்காக அனுப்புகிறாங்க. நம்ம லைனாக அடிக்க வச்சு இந்த தட்டி விட்டால் விளையாடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுட்டு அதில் பால் வந்து கீழே விழணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் போக, அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு அர்ச்சனாவையும் விசித்ரா மேமியும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இவங்க போய் விளையாடும் போது இவங்க வந்து என்னை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு எப்படி சொல்லலாம்னா, எல்லாத்துக்குமே போய் ஒவ்வொன்றுத்துக்கும் நின்றுருக்கேன், எல்லாத்துக்கும் நான் கை தூக்கியிருக்கேன் அப்படின்ட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதே விசித்ராவும், நானும் என்னால் முடிஞ்சவங்களுக்கு நல்லா தான் பண்ணேன், என்னை விட ஒஸ்டாக பண்ணவங்களா இருக்காங்க, என்னையே இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னாங்க, என்னால் ஏற்றுக்க முடியாது, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க நடுவில் அங்கே தினேஷ் அடிக்க வச்சு அவர் வின்னும் பண்ணிட்டார் ரெண்டாவதோட கேப்டன்சி. அண்ட் அவர் கேப்டன்சி ஆனதில் இன்னும் காண்டு தெரியல, மாயா மூஞ்சி வேகுது, எல்லாரும் முடியுமே வேகுது, விஷ்ணு கூட கோவப்படுறான், என்ன டைவன் நல்லா தான் இருந்தான்னு பார்த்தா இது தண்ணி ஒரு ரெண்டு பக்கமும் இருக்கானுங்க போல. அண்ட் விசித்ரா மேம் அண்ட் அர்ச்சனாவும் அதான் சொல்கிறாங்க, இவங்க எல்லாமே டூ ஃபேஸு, இவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, யாரையுமே நம்பக்கூடாது, இவங்களெலாம் இருக்குது பாரு அப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க. அண்ட் கேப்டன்சியே தினேஷ் ஜெயிச்ச பிறகு இவங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பட் மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இவங்க உள்ளே வர பூர்ணிமா கேட்குறாங்க, நீ எதனா பண்ணியிருக்கலாமே, அதாவது அந்த பொண்ணு ஒழுங்காக இருந்தால் கூட இவங்களாம் பொண்ணு கெடுத்துருவானுங்க போல், கெட்டது பண்ணுறதா கேம் அப்படின்னு இந்த கேமையே மாற்றிடுறானுங்க. நம்ம உள்ளே இருக்கிறவங்களாம் கேம் விளையாடி அவனுங்க கேம் விளையாடினவங்களை இது வரைக்கும் ஜெயிச்சிக்கிறாங்க பிக் பாஸில், நல்ல மனசோட இருந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. சில நேரத்தில் அது மாறி இருக்கலாம், நான் எல்லாருமே சொல்ல எல்லா சீசனையும் சொல்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்தவங்க ஆறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கேம் கேம்னு கேமுக்கு கெட்டது பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி பேசிட்டு இருந்த விசித்ரா மேமும் அர்ச்சனாவும் அண்ட் ரவீனா கிட்டே பேசுகிறாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி முதுகில் தான் குத்துறீங்க அப்படின்ற மாதிரியும் பேசி, இந்த மாதிரி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னால் நான் போவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்து ரெண்டு பேரும் பீம் பேக் எடுத்து வெளியே போட்டு தினேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நல்லா பேருங்க என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மர் நான்லாம் போக மாட்டேன் ஜெயிலுக்கு அப்படின்னு இவங்க சொல்லி இந்த எபிசோடு இதையோடு முடியுது. நாளைக்கு இது அப்படியே தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன், பரபரப்பாக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க சினி சேட்டைகளுக்கு.